நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகை மாவட்டம் வேதாரணியம் அருகே உள்ள மருதூர் வடக்கு பகுதியை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணியன் வயது முப்பத்தி ஆறு இவருக்கு திருமணமாகி செல்வராணி என்ற மனைவியும் எட்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உண்டு சுப்பிரமணியன் கடந்த பத்து ஆண்டுகளாகவே சிங்கப்பூரில் வேலை செய்து வருகிறார் இவர் விடுமுறைக்கு அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்துவிட்டு சிங்கப்பூர் சென்றும் வந்துள்ளார் இந்நிலையில்தான் சுப்பிரமணியனின் உறவுக்கார பெண் ஒருவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிங்கப்பூரிலிருந்து ஊருக்கு வந்த சுப்பிரமணியன் அந்த மாணவி படிக்கும் கல்லூரிக்கு சென்று அவரை காரைக்கால் கடற்கரைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு வைத்து இருவரும் ஒன்றாக செல்பியும் எடுத்துள்ளனர் அப்போது சுப்பிரமணியன் அந்த மாணவியிடம் நான் உன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறேன் நீ என் மனைவி என்றும் கூறியுள்ளார் அதன் பின்னர் சிங்கப்பூர் சென்ற சுப்பிரமணியன் அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலம் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இதை பொறுக்க முடியாத அந்த மாணவி இது குறித்து நாகை மாவட்ட எஸ்பியான செல்வ நாகரத்னத்திடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வேதாரண்யம் டிஎஸ்பியான சபியுல்லா மற்றும் கரியப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான பாலகிருஷ்ணன் இருவருமே வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியனை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து அந்த மாணவிக்கு சுப்பிரமணியனுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக உறவினர் ஒருவர் மூலம் சிங்கப்பூரில் இருக்கும் சுப்பிரமணியத்திடம் பேச வைத்தனர் இதை உண்மை என நம்பிய சுப்பிரமணியன் சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்து இறங்கினார் அப்போது தயாராக இருந்த போலீசார் சுப்பிரமணியனை கைதும் செய்தனர் இந்த செய்தி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி